ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் ட்ரை ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பணக்கெழங்கு துவையல் தான் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் இந்த வீடியோவில் பனக்கிழங்கு ரொம்பவே ஹெல்தின்னு எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பணக்கிழங்கு கிளீன் பண்ணிடலாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வாழை நாரில் வந்து பூ கட்டுவாங்க அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கானது இந்த பனக்கிழங்கோட நாறு இதை வந்து பெரிய பெரிய மாலையெல்லாம் கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க பூ கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பனக்கிழங்கோட நாரை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இந்த பனக்கிழங்கு நாரை வந்து பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை இப்போ பனக்கெழங்கு வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணியாச்சு ஒரு பனக்கெழங்கு வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்கும் அதனால் அந்த குக்கருக்கு ஏற்ற மாதிரி பனக்கெழங்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது மேலே இருக்க அந்த சின்ன சின்ன தோலியுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் உப்பு மஞ்சள் தூள் ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து அதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது அந்த பன்கிழங்குக்கு கொஞ்சம் மேலே தண்ணி இருக்கிற மாதிரி அளவு பார்த்துக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுட்டு நீங்கள் எடுத்து அதை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கோங்க நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ துவையலுக்கு பூண்டு பச்சை மிளகா தேவையான அளவு ஒரு மூணு போட்டுக்கோங்க ஒரு நாலு துண்டு தேங்காய் கொஞ்சம் பெரிய துண்டாகவே எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில ஜீரகம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸியில் ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகா பூண்டு தேங்காய் கருவேப்பிலை இது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஜீரகத்தை லாஸ்டில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம உடச்சி அந்த பனக்கிழங்கையும் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி ஆனவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜீரகமும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மிக்சியில் நல்லா ஒரு ரெண்டு திருவு மூணு திருவு திருவிட்டு சூப்பரான பனக்கிழங்கு துவையல் வந்து ரெடி ஆகிடும் ஒரு சிலருக்கு தயிர் போட்டுட்டு இந்த நம்ம பனக்கிழங்கு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அரைச்சி வச்சிருக்கிறத அப்படியே போட்டு சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடுவாங்க ஒரு சிலருக்கு மோர்க்குள்ளே போட்டு சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல தொயில் மாதிரி ரெடி ஆகிடும் உங்கள் குழந்தைங்க பனைக்கிழங்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜஸ்ட் ட்ரை